இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொழும்பும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரையாறு. குதிரையாறு நம்ம வந்து இங்கே குமணன் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். சங்கலிக்கத்தை கூட ஆண்புரணி நடி அங்கே வந்து நம்ம கோயில் பக்கம் கொழும்பும் கோயில் பக்கம் இரண்டு குதிரையாறுமும் இந்த ஆண்புரணி சந்திக்க தான் பேசி பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த இவ்வளோ பெருசாக இருக்கிற அந்த குதிரையாறு வந்து அந்த பக்கம் வரும்போது இது ஓடணும் போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த குதிரையாறு நம்ம குமணன் சேர்த்து போது யானையே பிறண்டு வர்ற மாதிரி அவர் முத்சாமிக்கு அவரே எழுதியிருப்பார். யானையே நான் நின்று வர்ற மாதிரி பிறண்டு வர்ற மாதிரி அவ்வளோ வேகமாக வரக்கூடிய இந்த குதிரையாறு வந்து இங்கே வரும்போது பார்த்தோன்னா இவ்வளவு குறுகிய இடமாயிடுச்சு. இப்போ இந்த குதிரையாறே காணாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப குறைச்சலாக இருந்து நீட்டாக ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதுக்காக இதை நான் பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ அது செடிகள்லாம் முளைச்சி ரொம்ப குறுகிய இடமாயிடுச்சு. அந்த குதிரையாறே இருக்கிற தெரியாமல் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கொழுமா ஊருக்கு தாண்டி கோயிலேருந்து தாண்டி அந்த குதிரை ஆற்று பாலம் இருக்கிற அந்த பாலத்திலேருந்து வரக்கூடிய இடம் இது. இதை வந்து இந்த இடத்த வந்து இன்றைக்கி நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம் குடும்ப வரலாற்றுக்காக.